ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பொதுவாகவே எந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த மாதிரியான எண் வந்து வருடம் முழுவதும் அல்லது வாழ்க்கை முழுவதும் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, ராசிகளிலேயே முதல் ராசியை விளங்கக்கூடிய மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு வந்து எண்கணிதப்படி ஒன்பதாம் எண் வந்து சாதகமாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு ஒன்பதாம் எண் ஆதிக்க எண்ணாக இருக்கிறதுனால பொதுவாகவே மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒன்பதாம் எண் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அனுகிரகமாக இருந்துகிட்ருக்கும், வாழ்க்கை முழுவதும் ஓரளவு ஆதாயமாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் ஒன்று. அதே மாதிரி மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஐந்தாம் எண் வந்து, அதாவது புதன் பகவானுடைய ஆதிக்கம் இருந்த ஐந்தாம் எண்ணும் ஓரளவு அவங்களுக்கு வந்து சாதகமாக இருந்துகிட்ருக்கும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிறந்த தேதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிறந்த தேதி அப்படிங்கிறது வந்து ஒன்று ஒன்பது வரணும் அல்லது ஐந்து வரணும், அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இணையும் பொழுது திருமண வாழ்க்கையில் வந்து இணை பிரியாத வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய சாத்தியம் அசாத்தியமாகவே அமையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு எண் ஒன்பது அல்லது வந்து பிறப்பு எண் ஐந்து அமையாமல் இருந்தால் கூட விதி எண் வரும் இல்லையா, அதாவது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டி வரும்பொழுது எந்த எண் வருதோ அந்த எண் அதுதான் விதி எண். அந்த விதி எண் வந்து ஒன்பது அல்லது ஐந்து வந்தது அப்படின்னா மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு மேன்மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று. இது வந்து பொத்தம் பொதுவாக மேச ராசிக்கு ஒன்பதாம் எண்ணும் ஐந்தாம் எண்ணும் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிற எண்கணித சாஸ்திரப்படி சொல்றதை விட ஜாதக ரீதியாக ஒன்பதாம் எண்ணுக்குண்டான செவ்வாய் பகவான், அதாவது பகை இல்லாமல் நீச்சம் பெறாமல் பலமிறந்து பலமிழந்து இல்லாமல் ஓரளவு ஆட்சி அல்லது உச்சம் அல்லது நட்பு கிரகத்தோடு சேர்ந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்பதாம் எண் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர உயர தகுதியை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஐந்தாம் எண்ணுக்குண்டான புதன் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சாதகமாக இருந்தது அப்படின்னா பாதகம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆக எண் கணித சாஸ்திரப்படி மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒன்பது மற்றும் ஐந்து இந்த இரண்டு எண்கள் சாதகமாக இருக்கும் அனுகூலமாக இருக்கும். ஆனால் இரண்டு எண்களுக்கு உண்டான கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சாதகமாக இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷமான வகையில் சங்கோஷம் இல்லாத சந்தோஷங்களை அடையக்கூடிய சாஸ்தாங்கமான சம்பாத்தியத்தை பெறக்கூடிய இந்த உலகத்தில் அடுத்தவர்களை தஞ்சம் அப்படின்னு போகாமல் உங்களுக்கு நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் பஞ்சம் இல்லாமல் வாழக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு எண்கணித அமைப்பிற்குண்டான சிறப்பு.